Hi students, நம்ம இந்த வீடியோல எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் கேட்குற மிஸ்ஸிங் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு சர்டைன் ரூல் இது இப்படி தான் போடணும் அப்படின்னு கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன அடிஷன், சப்ட்ராக்ஷன் இல்லை ஒரு சின்ன மல்டிப்ளிகேஷனில் தான் இந்த டேபிளை ஃபைண்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா 4 6 ஆட் பண்ணால் 10 வருது. அப்போ அதே மாதிரி இப்போ ஒரே ஒரு டேபிளை யூஸ் பண்ணி சொல்லக்கூடாது, எல்லா இடத்துலையும் அதே மாதிரி ஃபில் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஆனால் 5 18 ஆட் பண்ணால் 7 வராதுல, அப்போ இந்த ரூல் கிடையாது, இப்படி எடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி ரோ வைஸ்லையும் பார்க்கணும், இந்த மாதிரி காலம் வைஸ்லையும் பார்க்கணும். இதே ஸ்கொயர் பாக்ஸாக இருந்தால் டயக்னலாக கூட அடிஷன் வருதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், இதை நான் டைரெக்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த 10 6 ஆட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ இந்த 10 6 ஆட் பண்ணால் 16 வரும். அந்த 16 ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வேல்யூ 4 இல்லை, இங்கே 4 எழுதியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. 7 18 ஆட் பண்ணியிருக்காங்க, 25 வந்திருக்கு. 25 ரூட் எடுத்திருக்காங்க. அப்போ ரூட் 25 வேல்யூ 5 தான். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. 8 28 ஆட் பண்ணியிருக்காங்க, 36 வருது. 36 ரூட் எடுத்திருக்காங்க, 6 எழுதியிருக்காங்க. அப்போ 7 கூட என்ன ஆட் பண்ணி இங்கே மறுபடியும் 7 வரும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரூட் 49 வந்தால் தான் அதோட ஆன்சர் வந்து 7 ஆயிருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 49 வரணும் அப்படின்றது தான் இந்த டேபிளோட கான்செப்ட். இப்போ 7 கூட என்ன ஆட் பண்ணால் 49 வந்திருக்கும்னு பாருங்க. இங்கே கண்டிப்பாக 42 ஆட் பண்ணால் தான் இங்கே 49 வந்து அந்த 49 வந்து 7 வெளியில் வந்திருக்கும். அப்போ உங்களோட ஆன்சர் வந்து 42 தான். இப்போ இந்த டேபிள் பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக டயக்னலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. டயக்னல்னால் இப்போ இது வந்து இப்படி இப்படி வந்து லைன் போட முடியும் நம்மளால். இதில் இப்படி போட்டுட்டு இப்போ இதில் வந்து 0. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள், -2 +2 0 வருது. இங்கே -6 +6 0 வருது. இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த டயக்னலோட அடிஷனும் 0 தான் வரணும். இங்கே +5 இருக்குது. அப்போ இங்கே என்ன நம்பர் இருந்தால் இந்த ஹோலும் 0 ஆகும்னு பார்த்தா கண்டிப்பாக -5 இருந்திருக்கணும். ஒரு +5 -5 ஜாயின் பண்ணால் தானே 0 ஆகும். அப்போ தான் எல்லா காலமும் ஆடில் வந்து 0 வந்திருக்கு டயக்னலாக அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ -5 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இந்த டயக்ராம் பாருங்கள், இதில் ஒரே ஒரு சர்க்கிள் இருக்குது, இதில் ஒரே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 9 13 22 நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை இது வந்து இதோட சின்ன நம்பராக இருந்திருக்கலாம், இல்லை பெரிய நம்பராக இருந்திருக்கலாம். டயக்ராம் பார்த்தோன்னா நம்மளால் கண்டிப்பாக இதை சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி யோசிக்கணும்னா இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். இப்போ 9 13 நடுவில் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் ரீச் ஆகிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் தேவைப்பட்டிருக்குன்னா 9 கூட 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 9 4 ஆட் பண்ணி தான் இந்த 13 கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 13லேருந்து 22 கொண்டு வர்றதுக்கு என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 13 கூட 7 ஆட் பண்ணால் 20. அப்போ இங்கே வந்து 9 ஆட் பண்ணியிருக்காங்க. 13 + 9 வந்து 22 வரும். அப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் நம்பர் வரும்ன்றதான் நம்மளோட க்வெஸ்சன். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க நம்பர் வந்து 4, இங்கே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்க நம்பர் வந்து 9. ஸோ 4 9 என்ன நம்பர்ஸ்னு யோசிக்கணும். 4 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம் நம்ம. ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது ரூட்லேருந்து வெளியே வரக்கூடிய நம்பர். அதாவது 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் வந்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க, 16 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா 4 ஸ்கொயரோட வழி 16 தானே. ஒன்று 4, நெக்ஸ்ட் நம்பர் 9. இது இந்த டேபிளுக்கு இல்லை, எந்த டேபிள்லையுமே ஃபஸ்ட்டு 4 வந்துட்டு அதுக்கப்புறம் 9 வந்துருந்தால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நம்பர் 16 தான் இருக்கும். ஏன்னா இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர். அப்போது இங்கே 22 கூட நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 16 தான். இப்போ 16 ஆட் பண்ணிட்டால் இங்கே வந்து 20 30 38 வருது. அப்போ இந்த டேபிளில் வந்து இங்கே 38 வந்திருக்கலாம். நீங்கள் ஒன்று யோசிக்கலாம், இங்கே வந்து 1 ஸ்கொயர்டு வந்து ஆன்சர் 1 வரும்ல மேம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்பர் எடுக்கன்னா 1 ஆட் பண்ணி, இப்போ சப்போஸ் இங்கே 8 கூட இருந்திருக்கலாம், 8 கூட 1 ஸ்கொயர்டு ஆட் பண்ணி கூட 9 கொண்டு வந்துருக்கலாம். 8 9 13 22 எக்ஸாக்டாக கரெக்ட் ஆன்சர் தான். ஆனால் 8ன்ற ஆப்ஷன் இங்கே இல்லை நமக்கு, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 4க்கு முன்னாடி இருக்க பர்ஃபெக்ட் நம்பர் வந்து 1. ஸோ இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 8ஆக இருந்திருக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஆனால் 8ன்ற நம்பர் நம்மளோட டேபிளில் இல்லை, அதனால இதோட நெக்ஸ்ட் நம்பர் நம்ம எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக 38 தான் நம்மளோட ஆன்சர். இந்த கொஸ்டின் வந்து உங்களோட ப்ரீவியஸ் இயர் என்டிஎஸ்சியில் வந்த கொஸ்டின் தான். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். 5 7 கொடுத்து இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 4 கொடுத்து இங்கே 12 இருக்குது. ஸோ 3ம் 4ம் வந்து 12 சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இங்கே என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 3ம் 4ம் மல்டிபிள் பண்ணி தான் 12 வந்திருக்கும். சப்போஸ் இது கரெக்டான்றத செக் பண்ணணும். இங்கே ஒய் இருக்கிறதுனால இந்த ரோ வச்சு செக் பண்ண முடியாது, கடைசியில் வச்சு செக் பண்ணலாம். இப்போ 11 9 99 இருக்குது. அப்போ நம்ம யோசித்த ரூல் வந்து கரெக்டு தான். ஏன்னா இங்கே மல்டிபிள் பண்ணி 12 வந்திருக்கு, இங்கேயும் மல்டிபிள் பண்ணி தான் 99 வந்திருக்கு. அப்போ இது ரெண்டும் கூட மல்டிபிள் பண்ண வேல்யூஸாக தான் இருக்கும் கம்பல்சரி.
அப்போ ஃபைவும் செவனையும் மல்டிபிள் பண்ணி எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக என்னென்னு எழுதியிருப்பாங்கன்னா 35 எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது செகண்ட் ஆப்ஷனில். தேர்டு பாருங்கள், சிக்ஸோட என்ன மல்டிபிள் பண்ணால் 18 வரும்னு யோசிக்கணும். சிக்ஸோட 3 மல்டிபிள் பண்ணால் தானே 18 வரும். அப்போ கண்டிப்பாக இந்த ஒய்யோட பிளேஸ் வந்து 3 தான். அப்போ நம்மளோட செகண்ட் ஆன்சர் தான் கரெக்டு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் தான் பார்க்கலாம். இந்த டேபிள் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய இடத்துல க்வெஸ்சன் மார்க் இருக்குது. ஆனால் இந்த டேபிளை யூஸ் பண்ணி 2 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் கூட கேட்டிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர் இன் தேர்ட் காலம்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி யோசிச்சா இதுக்கு பேர் ரோ. இது வந்து ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. இப்படி கீழே போனால் இதுக்கு பேர் காலம். இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது தேர்ட் காலம். இதை தான் காலம்னு சொல்லுவாங்க. இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், தேர்ட் காலமில் மிஸ்ஸிங் எலிமெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் என்னோடய தேர்ட் காலம். இது வந்து காலம் 1, இது காலம் 2, இதுதான் காலம் 3. தேர்ட் காலமில் மிஸ்ஸிங் எலிமெண்ட் இது மட்டும் தான். ஃபஸ்ட்டு இதுதான் உங்களோட க்வெஸ்சன், இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றுமே இல்லை, நார்மல் அடிஷனில் தான் இருக்குது. அப்போ டீயும் டியும் இந்த நம்பரும் ஆட் பண்ணி 46 வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஆல்ஃபாபேட்டோட நம்பர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து சப்போஸ் இந்த க்வெஸ்சனை வந்து எக்ஸாமோட கடைசி நிமிஷத்தில் எடுக்கிறீங்க, ஏபிசிரியல் தான் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா, ஒரு சின்ன விஷயம் ஏலேருந்து இசட் வரைக்கும் எழுதி ஆல் த 26 நம்பர் எழுத கண்டிப்பாக டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 போடுங்க, ஈக்கு நேராக 5 போடுங்க, ஏபிசிடி மட்டும் எழுதிடுங்க. நம்பர் போடுறதுக்கான ஷார்ட் தான் நான் சொல்கிறேன். ஸோ ஜே வந்து 10, ஓ வந்து 15, டி 20 மேட்ச் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போ டி வந்துச்சுன்னா பக்கத்தில் 20 போட்டுருங்க. டீயோட நம்பர் வந்து 20 தான். ஸோ மொத்தமாக 26 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ ஒய்க்கு பக்கத்தில் 25 போட்டிருக்கோங்க. இந்த ஃபைவோட மல்டிபிள்ஸ் மட்டும் போடுங்க, அது பக்கத்தில் பக்கத்தில் இருக்க நம்பர் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ஒய் 25, டி 20, ஓ 15, ஜே 10 இதை மட்டும் எழுதிருங்க. அப்புறம் இ 5ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை எழுதி இது மட்டும் எழுதிட்டு நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ நம்மளோட க்வெஸ்சனில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டீயும் டியும் ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் ஆன்சர் 46 வரணும், அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளோட தேர்ட் காலமில். இப்போ டீன்றது நான் அப்போவே சொல்லிட்டேன், டி வந்து நமக்கு 20 தான், டி 20 மேட்ச் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. டீன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏபிசிடி இது வந்து 4th லெட்டர். அப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருது, 24 வருது. அப்போ 24 என்ன ஆட் பண்ணால் 46 வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்றுமே இல்லை, இந்த 24 இந்த 46 மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிருப்போது. இங்கே 2, இங்கே 2. அப்போ இங்கே கண்டிப்பாக 22 இருந்திருக்கணும். அப்போ தான் இவங்க மூணு பேரையும் ஆட் பண்ணால் 46 வரும். 22ன்றது எந்த லெட்டரோட நம்பர்னு தெரியும். நமக்கு 20 வந்து டீன் தெரியும். அப்போ கண்டிப்பாக யூ 21, வி தான் 22. அப்போ இந்த இடத்துல வரப்போகிற லெட்டர் வந்து கண்டிப்பாக வி தான். வின்றது இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இப்போ இன்னொன்று பாருங்கள், அதுலேயே ஃபைண்ட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் இந்த செகண்ட் ரோ. இதான் இதுதான் நான் ரோன்னு சொன்னேன். இது ரோ 1, இது வந்து ரோ 2, இது வந்து ரோ 3. இந்த ரோ 2 ரெண்டு லெட்டர் மிஸ் ஆயிருக்கு. இது ரெண்டு லெட்டரும் என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு லெட்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து, ஸோ இது இந்த நம்பராக இருக்கலாம், இது அப்படி சொல்லவே கூடாது, கன்ஃபார்மாக சொல்லணும். கன்ஃபார்மாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோவில் மிஸ் ஆகிருக்க நம்பரை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த லெட்டரை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ரெண்டு நம்பரை வச்சுட்டு கெஸ் பண்ணவே முடியாது நம்மளால். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் இருக்கிறத கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல் க்வெஸ்டின் மார்க் டி வந்து 49 வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ எல் க்வெஸ்டின் மார்க் டீக்கு வந்து 49 வரணும் அப்படின்னா, இப்போ எல்லுக்கு பாருங்கள், எல் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ 10 அப்புறம் ரெண்டாவது நம்பர். அப்போ இது வந்து கண்டிப்பாக 12 தான். டி வந்து நமக்கு 20 தெரியும். 20 12 போட்டால் 32 வருது. அப்போ 49 32 மைனஸ் பண்ணுங்கள், 7. இது வந்து 1. அப்போ 17 வருது. 17 அப்படின்றது இந்த இடத்துல வரப்போகிற நம்பர் வந்து 17 தான். 17th லெட்டர், 17th லெட்டர் வந்து இங்கே கியூ. அப்போ இந்த இடத்துல வரப்போகிறது கியூ. அது நம்மளோட க்வெஸ்சனில் அவங்க கேட்கல, ஆனால் இது வந்து 17th லெட்டர் தான் வருதுன்றதை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஏன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த செகண்ட் காலமை யூஸ் பண்ணி இந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். க்வெஸ்சனில் இந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க, செகண்ட் ரோவோட ரெண்டு எலிமெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் காலமை யூஸ் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்மளால். அதாவது 17 இந்த க்வெஸ்சன் மார்க் எஃப்ஐ ஆட் பண்ணால் 36 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி எழுதுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கியூக்கு வந்து 17, அப்புறம் ஒரு க்வெஸ்சன் மார்க் எஃப், இதை ஆட் பண்ணால் 36 வரணும் நம்மளோட செகண்ட் காலம், காலம் 2. இப்போ எஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வந்து 6. ஸோ இங்கே 6 இருக்குது. 17 சிக்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா 23. 23 இங்கேருந்து சப்ராக்ட் பண்ணுங்கள், இது ஒரு 3, இது ஒரு 1, 13. அப்போ இந்த இடத்துல வரப்போகிற லெட்டர்ஸ் வந்து 13th லெட்டர். 13th லெட்டர் என்னன்னு பாருங்கள், 10 அப்புறம் 11, 12, 13. அப்போ இது கண்டிப்பாக எம் தான். இந்த லெட்டர் எம்ன்றதை கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல ஆப்ஷனில் போய் பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ரெண்டு தடவை எம் ரிப்பீட் ஆகிருந்ததுன்னா இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், கியூஹெச் யூஎம் விஎன் ஆர்ஐ அப்படின்ட்டு இருக்கு, ஒரு இடத்துல தான் எம் இருக்குது. எம் தான் நமக்கு கன்ஃபார்மாக வரும்னு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். இன்னொரு லெட்டர் நீங்கள் கண்டே பிடிக்க தேவையில்லை, டைமை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க.
இது ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்ஸிங் டேர்ம் இருக்கும். இப்போ இதில் என்ன ரூல் யூஸ் ஆயிருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் இப்போ இதை யோசிக்கிறேன். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 53 தான், இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து 6 தான். இதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக நீ யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இந்த பெரிய நம்பர் வந்து இந்த குட்டி நம்பரெல்லாம் ஆட் பண்ணால் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லை இந்த சின்ன நம்பர் வந்து எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்ண வருதான்னு பார்க்கணும். அந்த ரெண்டுத்தில் ஒன்றே மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் க்வெஸ்சன் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த 53லேருந்து 28 மைனஸ் பண்ணுறோம் நம்ம. இப்போ 53லேருந்து 28 மைனஸ் பண்ணால் 25 வரும், 25லேருந்து 19 மைனஸ் பண்ணால் 6 வருது. இப்போ நம்ம யோசிச்சது கரெக்டானது இதை யோசிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ 87லேருந்து 24 மைனஸ் பண்ணுறோம், மைனஸ் பண்ணால் 63 வருது. 63லேருந்து 55 மைனஸ் பண்ணுறோம், 8 வந்துடுச்சு. அப்போ கரெக்டாக நம்ம யோசிச்சது. அப்போ அதே ரூல் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 73லேருந்து 21 மைனஸ் பண்ணியிருப்பாங்க, 73லேருந்து 21 மைனஸ் பண்ணால் 52 வருது. 52லேருந்து 48 மைனஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ வந்து 4 வருது. அப்போ அந்த 4 தான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். இந்த ரூல் இந்த ரெண்டுத்துக்கும் கரெக்டாக வந்ததுனால இதுக்கு அதே யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அவர் வீடியோ, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.